ஹலோ மக்களே நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் டூ ரிசல்ட் அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதி டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொன்னதில் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு ஏன்னா அவங்களோட ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டட் இன் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லி தான் கடைசி ஒரு மாதமாக கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஜூன் அப்படின்னு சொல்லியிருந்ததை ஜூலைன்னு மாற்றி ஆகஸ்ட்னு மாற்றிருக்காங்க இன்றைக்கி தான் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அதனால் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ரிசல்ட் வந்துருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அதற்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியலை ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எதனால் இந்த ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னே கண்டிப்பாக தெரியல ரிசர்வேஷன் கேஸ் ப்ராப்ளமாக இல்லைனா இன்னும் ஆன்சர் ஷீட்டை திருத்தி முடிக்கல அப்படின்னு சொல்லி தெரியலை ஏன்னால் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வந்துகிட்டு தான் இருக்குது நேற்று கூட பார்த்திங்கன்னா க்ரூப் ஒன்னோட பழைய ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் எல்லாத்தையுமே வெளியிட்டிருந்தாங்க இன்றைக்கி காலையிலேயே பார்த்திங்கனாலும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் ரெண்டு எக்ஸாமுக்குமே ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி எக்ஸாம் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் கூட போயிட்டு தான் இருக்குது கரெண்டாக பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது அதோட கரெக்ஷன் பீரியட் கூட அடிக்கடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸை டிஎன்பிஎஸ்சி சைடில் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த குரூப் டூ அதுக்கப்புறம் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமோட ரிசல்ட்டை பற்றி கேட்டாக்கா எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறப்ப ஆகஸ்ட் கடைசிக்குள்ளே வந்துருந்தான் சொன்னாங்க இன்றைக்கி தான் ஆகஸ்ட் லாஸ்ட் நாள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ரிசர்வேஷன் கேஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க நமக்கும் பார்த்திங்கன்னா டவுட் அது மேலே தான் இருக்குது ஏன்னா வேற எந்த ப்ராப்ளமும் டிஎன்பிஎஸ்சி சைடில் இருக்கிற மாதிரி தெரியல ஒருவேளை இந்த தீர்ப்பில் வேறு எதாவது மாறினாக்கா அதிகமாக வேக்கன்சி இருக்கிறதுனால அதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் நிறையா மாத்திர மாதிரி இருக்குன்றதுனால வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரியல ஏன்னா ஓஎம்ஆர் திருத்ததுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓஎம்ஆர் கரெக்ஷன் பண்ணுற வீடியோ கூட காட்டியிருப்போம் அந்த சின்ன மிஷின்லேயே ஒரு நிமிஷத்துக்கு இரநூறு ஓஎம்ஆர் ஷீட் திருத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்லாம் எவ்வளோ பெரிய மிஷின் வச்சுருப்பாங்க ஃபர் மினிட்டுக்கு இரநூறுன்னு வச்சிருந்தா கூட ஒரு அறுபத்தாறு மணி நேரத்தில் குரூப் டூவோட ஆன்சர் ஷீட் எல்லாத்தையுமே திருத்திடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் ஒரு பத்து பதினோரு நாள்லேயே எல்லா பேப்பருமே திருத்தி முடித்து பதினஞ்சு நாள்லேயே ரிசல்ட் விட்டுலாம் போன தடவை குரூப் டூ எக்ஸாமை கரெக்டாக பதினஞ்சு நாளில் வெளியிட்டிருக்காங்க அந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா இந்நேரம் கண்டிப்பாக குரூப் டூவோட ஆன்சர் ஷீட் எல்லாத்தையுமே திருத்தி முடிச்சுருப்பாங்க ஏ கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸும் கண்டிப்பாக திருத்தி முடிச்சுருந்துருப்பாங்க அதோட ரிசல்ட்டை விடாமல் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ரிசர்வேஷன் கேஸ் மட்டும் தான் ரீசனாக இருக்கே தவிர வேறு எந்த ப்ராப்ளமும் டிஎன்பிஎஸ் சைட்லேருந்து தெரியலை அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த ரிசர்வேஷன் கேஸ் பற்றி பார்த்தீங்கன்னாலும் ஆர்குமெண்ட் எல்லாமே முடிஞ்சு தீர்ப்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது கூட இந்த வாரத்தில் வந்துடும் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாம் தேதி அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க வந்த உடனே கூட ரிசல்ட் வரலாம் இல்லை இன்னைக்கு ஈவினிங்கே கூட விடலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அஃபீஷியலான நியூஸ் எதுவுமே டிஎன்பிஎஸ்லேருந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க சொன்ன டேட் படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது அப்டேட் வந்துன்னா கண்டிப்பாக சொல்லுவோம் தொடர்ந்து அந்த அப்டேட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலோட இணைஞ்சிருங்க ஒரு நல்ல அப்டேட் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா அந்த அப்டேட்டோட சந்திப்போம் நன்றி